ஹலோ குட்டீஸ் எப்படி இருக்கீங்க ரெண்டு கதை பார்த்தோமா சரி இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை மட்டும் ஷேர் பண்ணலாம் என்னென்னா உண்மையிலே நடந்த விஷயந்தான் சரியா அதை பேஸ் பண்ணி நம்மளுடைய பைபிளில் ஒரு வசனம் இருக்குது அதை நான் சொல்கிறேன் நீதிமொழிகள் நான்காம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள் அதை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள் அப்படி நம்ம காத்துக்கொள்ளுறதுனால என்ன நன்மை நம்மளுக்கு கிடைக்கும் நம்ம எதிலிருந்து நம்ம வந்து பாதுகாக்கப்படுவோம் எதிலிருந்து நம்ம எஸ்கேப் பண்ணப்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஒரு உண்மை சம்பவத்தை ஒரு கதையா சொல்லட்டுமா ஒரு தடவை ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நம்மளுடைய ஏரியாக்களில் அதாவது நீங்க கூட கேள்விப்பட்டிருப்பீங்க குழந்தைகளை கடத்திட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா ஸோ அந்த மாதிரி தான் ஒரு நியூஸை நாங்களும் கேள்விப்பட்டோம் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரியுடைய ஊரில் ஒரு குட்டி பையன் ஸ்கூலுக்கு போய்ட்டு என்ன இருக்கான் ரோட்டில் நடந்து இருக்கான் அவனுடைய ஹேபிட் என்னென்னா யாராவது அண்ணாக்கள் அக்காக்கள் யாராவது வண்டியில் வந்தாங்கன்னா அவங்க கூட லிஃப்ட்டு கேட்டு அவனுடைய வீட்டில் வந்து அவன் இறங்கிடுவான் அதுதான் அவன் வந்து ரெகுலராக பண்ணக்கூடிய ஒரு ஹேபிட் அப்படி இருக்கும்போது அவன் அந்த நாட்களில் கூட என்ன பண்ணா அப்படி நடந்து வந்துட்டுருக்கும்போது ஒரு பையன் பைக்கில் வந்திருக்கான் டேய் தம்பி வாட நான் ஒன்று வந்து ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஏற்றிக்கிட்டான் சரி இவனும் ரொம்ப டயர்டாக இருக்கும் இல்லையா ஸ்கூலுக்கு விட்டு வீட்டுக்கு போனோன்னு நம்ம சாப்பிடணும் நம்ம வந்து ரெஃப்ரெஷ் ஆகி என்ன பண்ணுவோம் நம்ம சாப்பிடுவோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம் அப்புறம் ஹோம் ஒர்க் பண்ணணும் இந்த மாதிரி நிறைய வேலைகள்லாம் இருக்குது அந்த மாதிரி சரி ஓகே அண்ணா அவனும் என்ன பண்ணிட்டான் ஏறி உட்காந்துட்டான் கடைசியில் அந்த பையன் வந்து நல்ல பையனே கிடையாது யார் பைக்கில் வந்த அந்த பையன் அவனுடைய தாட் வந்து இந்த பையனை எப்படியாவது நம்ம கடத்திட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது அவன் வந்து சொல்கிறான் டே என்னடா கேம் விளையாடடா அப்படின்னு சொல்கிறான் அண்ணா அண்ணா எனக்கு கேம்லாம் பிடிக்கும் அதுனா எனக்கெலாம் வேண்டான்னா எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா கேம் விளையாடவே மாட்டாங்க அது வந்து கம்ம ஃபோனை ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருந்தால் நம்மளுடைய கண்ணு கெட்டு போயிடும் நம்மளுடைய பிரெயின் கெட்டு போயிடும் அதனால எனக்கு கேம்லாம் விளா வேண்டான்னா எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா அந்த மாதிரி ஹேபிட்டெல்லாம் எனக்கு பழக்கலை அப்படின்னு சொல்லிட்டேன் செகண்டு என்ன சொன்னான்னா சரிடா இந்த ஸ்நாக்ஸை சாப்பிடு அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணா எனக்கு வேண்டான்னா ஏண்டா உனக்கு இந்த ஸ்நாக்ஸ் முறுக்கு கேக்கெல்லாம் உனக்கு பிடிக்காதா எல்லாம் இந்த வந்து பைக்கில் போகும்போது தான் பேசிக்கிட்டு போகிறாங்க அண்ணா அண்ணா எனக்கு வேண்டாம் எங்கள் அப்பா யார் என்ன கொடுத்தாலும் வாங்கக்கூடாது எங்கள் அம்மாவும் சொல்லியிருக்காங்க வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் எனக்கு எனக்கு பிடிக்கும் கேக்லாம் பிடிக்கும் ஆனால் எனக்கு வேண்டாம் எங்கள் வீட்டில் வந்து எனக்கு வாங்கி தருவாங்க அண்ணா அதுக்கு இருக்காங்க இல்லையா என்னுடைய வீட்டில் அதனால் எனக்கு வேண்டாம் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டான் ஓகே அடுத்தது வந்து அவன் காசு கொடுக்கலாம் காசு கொடுத்தா ஐயோ அண்ணா எனக்கு இது வேண்டாம் எனக்கு எதுக்கு நீங்கள் காசு தரீங்க ஆ ஏன் அப்பா அம்மா எனக்கு காசெல்லாம் தருவாங்க நீங்கள் ஒன்றும் தர வேண்டாம் அண்ணா அப்படின்னு சொன்னேன் டே பிடிச்சிக்கடா ஐயோ ஐயோ அண்ணா எங்கள் வீட்டில் வந்து யார் என்ன கொடுத்தாலும் வாங்கக்கூடாதுனு சொல்லியிருக்காங்க அதுவும் நீங்கள் எங்கள் தெருவில் நான் எங்கள் இந்த ஸ்ட்ரீட்டில் வந்து நிறையா அண்ணா அக்கா எல்லாம் என்னை ஏற்றிட்டு போவாங்க அதனால தான் உங்ககிட்ட நான் ஏறினேன் அண்ணா பைக்கில் அதெல்லாம் நான் ஏறக்கூட மாட்டேன் அண்ணா நீங்கள் என்னை இறக்கி விடுங்க அப்படின்னு சொன்னால் டே இருடா உனக்கு நான் கேக் வாங்கி தரேன் இந்த செல்ஃபோனை பாருடா அப்படியே பார்த்துட்டே வாடா போலாம் அண்ணா நீங்கள் என்ன இறக்குறீங்களா இல்லையா அல்லைன்னா நான் குதிச்சுருவேன் அண்ணா அப்படின்னு சொன்னான் இவன் இந்த இந்த பைக்கில் வந்த பையன் என்ன தெரியுமா பண்ணால் ரொம்ப ரேஸ் எடுக்கிறான் வேகமாக போகிறான் அங்கே உள்ள ரோட்டில் இருப்பாங்க இல்லையா மக்கள் எல்லாரும் பார்க்குறாங்க என்னடா அந்த பையன் இவ்வளோ வேகமாக போயிட்டு இருக்கான் சே என்ன பையனும் ஒரு சின்ன பையனை பின்னாடி வச்சுட்டு இப்படி போயிட்டுருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையனுக்கு இந்த குட்டி பையனுக்கு தெரிஞ்சு போச்சு இவன் நம்மளை வந்து தூக்கிட்டு போகிறதுக்கு பிளான் போட்டுட்டு நம்மளை இவ்வளோ வேகமாக தூக்கிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டேன் ஓகே எனக்கு ஒன்றுமே வேண்டான்னா நீங்கள் என்னை இறக்கி விடுங்க தயவு செய்து இறக்கி விடுறீங்களா இல்லையா அப்படின்னு பேசிக்கிட்டே பைக்கு போயிட்டே இருக்குது அப்புறம் என்ன தான் ஒரு ரேஸில் அந்த பைக்கு போனால் கூட அந்த ஸ்பீட் ப்ரேக்குன்னு வரும்போது நிச்சயமாக நம்ம என்ன பண்ணணும் ஸ்லோ பண்ணி ஆகணும் இல்லையா ஸோ அவங்க பகுதிகளில் ஒரு ஸ்பீட் பிரேக் வந்தது ஸ்பீட் பிரேக் உடனே இந்த பையன் என்ன பண்ணுறான் பைக்கை ஓட்டுற பையன் ஸ்லோ பண்ணுறான் ஸ்லோ பண்ணுறதுக்கு ப்ரேக்கை பிடிக்கவும் பேக் சைடில் உட்காந்துட்டு இருந்த அந்த குட்டி பையன் ஒரே ஜம்பாக ஜம்ப் பண்ணி ஓடிட்டான் அவ்வளோதான் இவன் இந்த ஜம்ப் பண்ணி ஓடவும் அங்கே உள்ள மக்கள்லாம் பார்ப்பாங்களே டே என்னடா ஜம்ப் பண்ணுற ஜம்ப் பண்ணுறேன்னு அந்த அண்ணையை எனக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு பார்க்குறாங்க அவ்வளோ தான் கூடிட்டாங்க கூட்டிட்டாங்க உடனே இவன் என்ன பண்ணுறான் பயங்கரமாக ஃபாஸ்ட்டாக வேகமாக ஸ்பீட் பிரேக் இருந்தா என்ன இல்லைன்னு எனக்கு தவறு அடித்து தலை பிரிச்சா பழச்சா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டான் ஸோ இது வந்து உண்மையில் ஒரு இன்சிடென்ட் தான் உண்மையான சம்பவம் தான் எங்கள் ஸ்கூலில் வந்து அவங்க மிஸ் சொன்னாங்க உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன்னா அதாவது அவன் வந்து ஒருவேளை அந்த ஸ்நாக்ஸுக்கோ இல்லைன்னா அந்த கேமுக்கோ இல்லைன்னா அதனுடைய பணத்துக்கோ அவன் கொஞ்சம் ஆசைப்பட்டு இடம் கொடுத்துருந்தா உண்மையிலே அந்த பையனுடைய லைஃப் வந்து அப்பவுமே வந்து ஸ்பாயில் ஆகி போயிருக்கும் இப்போ அந்த பையன் வந்து நல்லா இருக்கிறான் ஸோ கீழ்ப்படிதல் தன்னுடைய வீட்டில் அப்பா அம்மா சொன்ன அந்த கீழ்ப்படிதல் அது மட்டும்னு இல்லை தன்னுடைய இருதயத்தை அவன் என்ன பண்ணான் அப்பா அம்மா சொன்னதை வச்சு அவன் காத்து கொண்டான் தன்னுடைய இருதயத்தை அவன் வந்து காத்து கொண்டான் ப்ரொடெக்ட் பண்ணிட்டான் இல்லையா அப்பா அம்மா சொன்னாங்க இந்த மாதிரி செய்யக்கூடாது அடுத்தவங்க பொருளை வாங்கக்கூடாது அடுத்தவங்க கிட்ட இருந்து எதையுமே என்ன பண்ணக்கூடாது ஆசைப்படவே கூடாதுன்னு சொன்ன அந்த கான்செப்ட்டை தன்னுடைய இருதயத்துல வச்சிருந்ததுனால அந்த இருதயத்தை அவன் பத்திரமா பாதுகாத்து வச்சுருந்ததுனால அவனால் என்ன பண்ண முடியல அவன் அந்த பையன் காட்டின கண்களின் இச்சை கண்களின் நிச்சை என்னது செல்ஃபோன் இல்லையா பார்க்க அழகாக இருக்கும் கேம் விளையாடலாம் சூப்பராக இருக்கும் புது புதுசாக கேம் இருக்குது ஸோ அந்த கண்களின் இச்சையை அவன் வந்து ஜெயிச்சிட்டான் செகண்டு மாமிச இச்சை இந்த மாம்சத்துக்கு தேவையான தின வயிற்றுக்கு பசி வரும் இல்லையா அப்புறம் இந்த உடலுக்கு நம்ம என்ன பண்ணலாம் வந்து ட்ர புது புது அழகளுக்கு ட்ரெஸ் போடணும் அழகளுக்கு செயின் போடணும் ஸோ இந்த மாதிரி மாமிச இச்சைகள் அவனுக்கு கொடுத்த என்ன மாமிச இச்சை அந்த ஸ்நாக்ஸ் அவன் கூட நினச்சிருக்கலாம் ஓ வா என்ன ருசியா இருக்கும் அந்த கேக்கு இல்லை அப்படின்னு நினச்சிருக்கலாம் ஆனால் அவன் ஒரே அடியா தன்னுடைய இருதயத்தை காத்து கொண்டான் இல்லைன்னா எனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டவே வேண்டாம் எங்கள் வீட்டில் எனக்கு வாங்கி தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாமிச இச்சைகளுக்கு அவன் விலகி ஓடினான் அடுத்தது ஒரு விஷயம் என்ன ஜீவனத்தின் பெருமை இந்த ஜீவனத்தின் பெருமை எப்படி வரும் பணம் அந்த பணத்தினால தான் நம்ம என்ன பண்ணுவோம் பங்களா வாங்குவோம் கார் வாங்குவோம் என்ன நூறு பவுன் நகை வாங்குவோம் அதுக்கப்புறம் என்ன பெரிய மாடல் மாடல் ட்ரெஸ்ஸெல்லாம் நம்ம போட்டுக்கிடுவோம் ஸோ இந்த பணம் நம்மளுடைய என்னது உலக பிரகாரமான காரியத்திற்கு தேவைப்படுது அப்போ கண்களின் இச்சை மாமிச இச்சை ஜீவனத்தின் பெருமை பெருமை பணத்துல நம்மளுக்கு என்ன கிடைக்கும் பெருமை கிடைக்கும் ஏய் நான் பாரு எவ்வளவு பெரிய கார் வச்சிருக்கேன் ஏய் எங்க வீட்டை பாரு எவ்வளவு பெரிய வீடு இல்லை எங்களுடைய வீடு பெரிய பங்களா நாங்கள் வந்து எந்த ஷாப் பண்ணாலும் ஷாப்பிங் வந்து சின்ன சின்ன ஷாப்க்குலாம் நாங்கள் போகவே மாட்டோம் பெரிய மாலுக்கு தான் நாங்கள் போய் என்ன பண்ணுவோம் ஒரு சின்ன பென்சில் வாங்கினா கூட நாங்கள் மாலுக்கு தான் போவோம்னு சொல்லிவிட்டு ஒரு பெருமையாக பேசுகிறதுக்கு அந்த பணம் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அந்த குட்டி பையன் தன்னுடைய இருதயத்தை காத்து கொண்டான் அந்த இருதயத்தை காத்து கொண்டதன் நிமித்தம் அவன் என்ன பண்ணப்பட்டான் அந்த கடத்தப்பட்ட அந்த சூழ்நிலையிலிருந்து அவன் விடுதலையானான் ஓகே செல்லங்களா நீங்களும் என்ன பண்ணனும் உங்களுடைய இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டும் எப்படி காத்து கொள்ள வேண்டும் ஒருவேளை நீங்க வந்து பைபிள் படிச்சு பிரேயர் பண்ற குட்டிஸா இருந்தா என்ன பண்ணலாம் நீங்க கடவுள் என்ன சொல்லியிருக்காங்க பெற்றோருக்கு கீழ்ப்படணும்னு சொல்லியிருக்காங்க பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க பிறர் பொருளை இச்சிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஆண்டவர் சொன்ன கட்டளைகளையும் நியாயங்களையும் கற்பனைகளையும் ஆண்டவர் சொன்ன ஒவ்வொரு விலை மதிக்க முடியாத அந்த முத்துக்கள் ஆகிய வார்த்தைகளை நீங்கள் கேட்டு கீழ்ப்படிந்து அதன்படி நடக்கும்போது என்ன பண்ண முடியும் நீங்கள் உங்களுடைய இருதயத்தை காத்து கொள்ள முடியும் சரியா என்னொன்று இல்லைக்கா நாங்கள் வந்து பைபிள் படிக்க மாட்டோம் நாங்கள் வந்து வசனம் கேட்க மாட்டோம் ஜவழிக்க மாட்டோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் நீங்கள் உங்கள் வீட்டில் பெரியவங்க இருப்பாங்கல்லையா அவங்க சொல்லுவாங்க இல்லையா அவங்களுக்கு என்ன சொல்லுவாங்க கீழ்படிஞ்சு நடங்க அதுக்கப்புறமா வந்து என்ன சொல்லுவாங்க எந்த பக்கம் போவாதுங்க யார் என்ன கொடுத்தாலும் வாங்காதுங்க எந்த ஒரு வீட்லேயும் அப்பா அம்மா அவங்க கொடுத்தா வாங்கிக்கோ இவங்க கொடுத்தா வாங்கிக்கோ நல்லா சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லவே மாட்டாங்கல்ல ஸோ யார் என்ன கொடுத்தாலும் வாங்காத அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வீட்டில் சொல்லுவாங்கல்ல ஸோ முதல்ல நீங்கள் வந்து பைபிள் படிக்கிறது வேத ஜபம் பண்ணுறது அதெல்லாம் வந்து தனியாக வைங்க அப்பா அம்மாவுக்கு என்ன பண்ணணும் நீங்கள் கீழ்படிஞ்சு நடக்க வேண்டும் கடவுளே என்ன சொல்லியிருக்காங்க பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கட்டாயமாக நீங்கள் கீழ்ப்படிஞ்சி ஆகணும் நீங்கள் அப்போ தான் என்ன பண்ண முடியும் வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு வர முடியும் கீழ்படியாக விட்டால் நம்ம என்ன பண்ண முடியாது முன்னேறவே முடியாது ஒரு படியில் நம்ம ஏறணும்னா என்ன பண்ணுவாங்க முதல்ல முதல்ல கொண்டு நம்ம மேல் படியில் கொண்டு கால் வைக்க முடியுமா இல்லை இல்லை ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் செகண்ட் தேர்ட் ஃபோர்த் அப்படிதான் என்ன பண்ணுவோம் ஒன் பை ஒன்னாக நம்ம மேலே படிக்கு போக முடியும் அதே மாதிரி நான் பெரிய ஆளாக ஆவேன் அப்படின்னு நினச்சா ஃபர்ஸ்ட் ப்ரீகேஜ் எல்கேஜ் அப்புறம் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு சோன் ஸோ அந்த மாதிரி போய்ட்டு அப்புறம் ப்ளஸ் டூ அப்புறம் காலேஜ் அப்புறம் யூஜி பிஜி அந்த மாதிரி நம்ம டிகிரி வாங்குவோம் தான் நம்ம ஜாப் போவோம் ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய அடிப்படையாக நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள் அதாவது கீழ்ப்படிதல் முதல்ல நம்மளுடைய வாழ்க்கைக்கு முக்கியமான ஒரு விஷயம் கீழ்படிதல் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறது அப்புறம் உங்களுடைய காடுக்கு நீங்கள் கீழ்படுகிறது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் சரியா குட்டீஸ் நீங்கள் இந்த உண்மையான சம்பவத்தை பேஸ் பண்ணி உங்களுடைய லைஃப்பில் என்ன பண்ணணும் நீங்கள் உங்களுக்கு அல்லது சொல்கிற யாரு பேச்சை நீங்கள் கேட்டு அந்தனுடைய வார்த்தைகளை உங்களுடைய இருதயத்தில் வச்சுக்கிட்டு அதை என்ன பண்ணணும் அந்த இருதயத்தை ஓப்பன் பண்ணி விட்டுறக்கூடாது ஓப்பன் மீன்ஸ் என்ன அப்படியே காற்றுல அப்புறம் இந்த சில பேர் சொல்லுவாங்க டேய் இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுவிட அதுக்கெல்லாம் ஏண்டா அதை கொண்டு ஏன்டா உங்கள் இருதயத்துக்குள்ளே வைக்கிற அப்படின்னு சொல்லுவாங்கல்ல ஸோ உங்களுடைய வீட்டில் யாராவது திட்டினாங்கன்னா என்ன பண்ணுவாங்க இந்த காதில் வாங்கி இந்த காதில் விடக்கூடாது திட்டுறது எதுக்காக நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டேன் இப்போ ஒரு வைரம் இருக்குல்லையா ஒரு டைமண்ட் இருக்குது அந்த டைமண்ட் என்ன அப்படியே மண்ணுக்குள்ளே இருந்து நம்மளுக்கு அப்படியே அந்த சுரங்கத்துக்குள்ள இருந்து அப்படியே நம்மளுக்கு கிடச்சிருது அப்படியே அழகாக பழ பழக்குதா டைமண்ட் இல்லைன்னா கோல்டு தான் நம்மளுக்கு நம்மளுக்கு பழ பழக்குதா ஸோ ஒரு கோல்டு ஒரு உற்பத்தி அதை தயார் பண்ணுறதுக்கு அல்லைனா ஒரு டைமண்டை ரெடி பண்ணுறதுக்கு எவ்வளோ உழைக்கிறாங்க இல்லை அந்த வைரத்தை என்ன பண்ணுறாங்க கட் பண்ணுறது புதுப்பிக்கிறது அதை வந்து செரு ச சரி பண்ணுறதுன்னு ஏகப்பட்ட ப்ராசஸ் அந்த ப்ராசஸ் எல்லாம் முடித்து அது வந்து என்ன பண்ணுறது நெருப்பு கொகைக்குள்ளே அது வந்து புடமிடப்படுது அந்த மாதிரிலாம் புடமிடப்பட்ட பிறகு க ஜுவல்லரி ஷாப்பில் வந்து இந்த மாதிரி கம்மல் செயின் வளையல் மோதிரம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஷோக்கு உட்காருது ஓகேவா ஸோ அந்த மாதிரிதான் நம்மளுடைய லைஃப்லயும் நம்ம ஷைன் ஆகணும் அப்படின்னு நீங்க நினைச்சிங்கன்னா என்ன பண்ணணும் அந்த குகைக்குள்ள புடமிடப்படுகிற ஒரு தங்கத்தை போல நம்மளுடைய லைஃப்பும் புடமிடப்படுவதற்கு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும் சில பேர் சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து ஜாலி லைஃப் வாழ்கிறது எதுக்கு ஜாலி தான் நம்ம கொஞ்ச நாள் வாழ்வோம் அதுக்கப்புறம் போயிடுவோம் ஸோ இருக்கிற வரைக்கும் விஷுட் என்ஜாய் அப்படின்னு சொல்லுவாங்க என்ஜாய் பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை அந்த என்ஜாய் பண்ணலன்னா என்னப்பா இருக்குது லைஃப்பில் ஆ அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ என்ஜாய் பண்ணுறது நியாயம்தான் ஆனாலும் சட்டன் லிமிட் அந்த என்ஜாய்மெண்ட்டுக்கு லிமிட் நீங்கள் என்ஜாய் பண்ணுறதில் உங்களுடைய கண்களின் இச்சை இருக்கக்கூடாது உங்களுடைய மாமிச இச்சை இருக்கக்கூடாது உங்களுடைய ஜீவனத்தின் பெருமை இருக்கவே கூடாது ஸோ இந்த மூணுமே இல்லாத ஒரு என்ஜாய்மெண்ட்டை நீங்கள் என்ஜாய் பண்ணுங்க ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம திரும்பவும் அந்த வசனத்தை சொல்லுவோம் செல்ல குட்டிகளா நீங்களும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான் ஓகேவா சரி நம்ம சொல்லலாமா நீதிமொழிகள் நான்காம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள் அதனால் கிடைக்கக்கூடிய கிஃப்ட் என்ன தெரியுமா அதன் நிடத்தி நின்று ஜீவ ஊற்று புறப்படும் இப்போ அந்த குட்டி பையன் தன்னுடைய இருதயத்தை எல்லா காவலோடும் காத்து கொண்டதுனால அவனுடைய ஜீவன் அதிலிருந்து அந்த ஆபத்திலருந்து அந்த விபத்துலேருந்து அந்த இருந்து அந்த கண்ணீர்லேருந்து காப்பாற்றப்பட்டான் ஓகேவா ஸோ நம்மளுடைய இருதயத்தையும் நாம் எல்லா காவலோடும் என்ன பண்ணணும் நம்ம காத்து கொள்ள வேண்டும் அப்போ அந்த காவலில் வந்து நம்ம அந்த இருதயத்துக்குள்ளே நம்ம எதெல்லாம் கொடுக்கக்கூடாது கண்களின் இச்சையே ஓடு ஓடு எனக்கு வேண்டாம் அப்படின்னு விரட்டி அடிச்சிடணும் ஜீவனத்தின் பெருமை வேண்டவே வேண்டாம் அதுக்கப்புறமா மாமி சிகிச்சை சுத்தமாக வேண்டாம் அப்படின்னு உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் இப்போமே இந்த விஷயங்களை உங்களுடைய இருதயத்தில் போட்டு அதை பூட்டி வச்சிட்டீங்கன்னா நீங்கள் நாளைக்கு வளர்ந்து வாலிபர்களாக மாறும்போது உங்களுடைய லைஃப் உண்மையிலேயே அந்த என்ன சொல்லலாம் அந்த தங்கம் எப்படி வந்து அந்த புடமிடப்பட்டு வெளியே வரும்போது ஒரு அழகாக பார்க்க ஜொலிக்க மதிக்க முடியாத ஒரு பொருளாக இருக்கு இல்லையா அந்த மாதிரி உங்களுடைய லைஃப் நிச்சயமாக மாறும் ஐடியஸ் ஓகே குட்டீஸ் இன்னொரு வேறு ஒரு கதை அல்லனா உண்மை சம்பவத்தோடு நான் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நிச்சயமாக நீங்கள் என்ன பண்ணணும் நல்ல பிள்ளைங்களா இருக்கணும் அதுக்கப்புறமா கீழ்ப்படிந்து நடக்கணும் ஓகேவா பாய் ஹாய் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா ஓகே